Hi viewers, welcome to our village cooking Kalata kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாம்பே எக் டோஸ்ட் பண்ண போறோம். அது எப்படி பண்றேங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோ. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாமே கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பாத்துக்கங்க. தவா வச்சறேன். தவா சூடானுனே இந்த டோஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கேன். இந்த பிரெட் பார்க்கறப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மில்க் பிரெட் வாங்குறீங்க, நம்ம இந்த டோஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து சால்டட் பிரெட் வாங்கிக்கோங்க. மில்க் பிரெட் வாங்கினாக்க ரொம்ப சாஃப்டாகவும் கிறிஸ்பியாக இருந்தால் தான், இந்த டோஸ்ட் நல்ல கிறிஸ்பியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிட்டு இதை நம்ம டோஸ்ட் பண்ணுறோம். இது டோஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆயில் போடக்கூடாது, கீழே ஆயிலோ பட்டரோ எதுவுமே நாம் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது நம்மளுக்கு. வெறும் தவாவில் தவா சொல்லணும்னா தவாவில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக போட்டு, வெறும் தவாவில் தான் போட்டிருக்கேன், கிறிஸ்பி ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகிடுச்சு. பரன் மாதிரி கலர், இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் ரெண்டு சைடுமே வரணும், வந்துருச்சு. நம்ம இதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் எடுத்துக்க 5 ஸ்லைஸ் பிரெட் டோஸ்ட்டுக்கு 2 முட்டை எடுத்துருக்கேன். 4 டேபிள்ஸ்பூன் சுகர் நல்லா ஃபீட் பண்ணிக்கணும். இந்த சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் இதை நம்ம ஃபீட் பண்ணணும். அந்த எக் நல்லா ஃபீட் பண்ணுறப்ப இந்த சுகரும் அதில் நல்லா டிசால்வ் ஆகும். இப்போ மில்க் வந்து ஒரு 100 ml வந்து நல்லா ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணியாச்சு, இப்போ பேட்டரி ரெடி ஆச்சு. நம்ம மறுபடியும் தவாவை பற்ற வச்சு க்ளோஸ் பண்ணி எடுக்கணும். ஓகேங்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பட்டரை அப்ளை பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பட்டர் என்கிட்ட பிரெட் வந்து கிறிஸ்பி ஆகணுங்கிறனால நம்ம பட்டர் அப்ளை பண்ணல. இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம பட்டர் அப்ளை பண்ணுறோம். பட்டர் வந்து லைட்டாக மேலாவில் நீங்கள் அப்படி போட்டால் போதும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். ஹை டெம்பரேச்சரில் வந்து சீக்கிரமாக உங்கள் மேலே வந்து கலர் வந்து கற்கோலை வந்துடும். இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரில் நம்ம ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸை நம்ம நல்லா டிப் பண்ணிடணும். டிப் பண்ணிட்டு தவா ஸ்லைஸ் போட்டு மேலே இருக்க பேட்டர் வந்து லைட்டாக அந்த பிரெட் மேலேயே நம்ம ஊற்றலாம். டிஷ் வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், குழந்தைங்க வந்து நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். திருப்பி போட்டேன். சாப்பிட வந்து நம்ம ஹனி வந்து ஆட் பண்ணுவோம். கனி போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். வியூவர்ஸ், நம்ம பாம்பே எக் டோஸ்ட் கிடையாது பார்த்தீங்களா, ரெசிபி பார்த்துட்டீங்கல்ல. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ். இது குழந்தைங்களுக்கால பிரேக்ஃபாஸ்ட்டையும் கொடுக்கலாம், ஈவினிங் டீ டைக்கரையும் நம்ம இதை கொடுக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நல்லா வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் போய் பெல் பட்டனை மறக்காமல் அமுத்துங்க. தேங்க்யூ வெரி மச்.